லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடோரா 34 அஃபிஷியல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நம்ம ஜீனோம் இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நோம் 40 வந்து அஃபிஷியல் பேக்கேஜஸாக ஃபெடோரா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபெடோரா 34 எப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது, அதோட வந்து பார்த்தீங்கன்னா நோம்னுடைய லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபெடோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டிஸ்ட்ரோஸில் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரோன்னு நான் சொல்லுவேங்க. என்னுடைய டாப் 5 டிஸ்ட்ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபெடோராக்குன்னு தனி இடம் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபெடோரா தான் வந்து என்னுடைய லினக்ஸ் ஜேர்னி வந்து நான் ஃபெடோராலிருந்து ஆரம்பித்தேன். ஸோ ஃபெடோரா வந்து பார்க்கும்பொழுது நம்ம ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸ்னுடைய கம்யூனிட்டி வெர்ஷன் தான் வந்து ஃபெடோரா. ஸோ கான்ஸ்டன்ட் ரிலீசஸ், அப்புறம் இருக்கக்கூடிய ரீசெண்டாக அப்லோட் ஆகக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம ஃபெடோராவில் வந்துட்டு அவைலபிள் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதிலிருந்து நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து ஃபெடோரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரெட் ஹேட் என்டர்பிரைஸ் லினக்ஸினுடைய கம்யூனிட்டி வெர்ஷன் தாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய சிஸ்டத்தில் வந்து ஹார்ட் மெட்டலில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் 3-point இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் தான். நார்மல் ஃபெடோரா நார்மல் லினக்ஸ் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அதே தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அனகோண்டா இன்ஸ்டாலர் ஃபாலோ பண்ணுது. ஸோ அனகோண்டா இன்ஸ்டாலரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர், இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் என்னுடைய யூசர் கான்ஃபிகரேஷனே வந்துச்சு. ஸோ யூசர் ரீபூட் பண்ணி பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ரீபூட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பேக்கேஜஸ்னுடைய சிஸ்டம் யூசர்னுடைய கான்ஃபிகரேஷன் வந்து நான் ஆல்டர் பண்ணேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லுக்கு வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நோம் லுக் தான். ஸோ நோம் 40னுடைய லுக்கு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு போன வீடியோவில் பார்த்த மாதிரியே நோம் 40 வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டீஸ் விண்டோ இருக்கும், ஆக்டிவிட்டி விண்டோவில் இது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய குயிக் ஆக்சஸ் பேனல் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த குயிக் ஆக்சஸ் பேனல் லெஃப்ட் சைடில் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய விண்டோ மேனேஜிங் இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ மல்டிபிள் டெஸ்க்டாப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த மல்டிபிள் டெஸ்க்டாப்ஸ் வந்து ரைட் சைடில் நமக்கு வந்துட்டு டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரைட் சைடில் அந்த டாக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போவுமே வந்துட்டு நோம் வந்து பார்த்திங்கன்னா ஜீனோம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 கான்ஸ்டன்ட் ரிலீசஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 இயர்ஸாக வந்து நோம்னுடைய ப்ரைமரி லுக் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருந்தது. பட் நோம் 40 வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அந்த லுக்கை வந்து என்டையராக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னுடைய அப்ளிகேஷன் மெனு போகணும் அப்படின்னா இங்கே ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மெனு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மெனு நான் கிளிக் பண்ணணும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் மெனு கிளிக் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவிட்டீஸ் மெனு கிளிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னென்ன டெஸ்க்டாப்ஸ் அவைலபிள் இருக்குன்னு காமிக்குது. ஸோ இது வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது காமிக்குது. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம நார்மலாக வந்து ரைட் சைடில் நமக்கு வந்துட்டு டைல்டு விண்டோவாக நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் விண்டோஸாக உங்களுக்கு வந்துட்டு காமிக்குது. ஸோ இதனுடைய டெஸ்க்டாப் 1, இதனுடைய டெஸ்க்டாப் 2. ஸோ கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நமக்கு குயிக் லான்ச் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ குயிக் லான்ச் அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ரன் ஆகிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த குயிக் லான்ச் அப்ளிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் கார்னரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு மோஸ்ட் நோட்டிசபிள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஸோ ரவுண்டட் எட்ஜஸ். ஸோ டெஸ்க்டாப்புக்கு ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்மளுடைய குயிக் லான்ச் அப்ளிகேஷன்ஸ்க்கு ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு விஷுவலி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வந்து அவங்க டூரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டூரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஸோ ஆக்டிவிட்டீஸ் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸை நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து எந்த ஆர்டரில் இருக்கணும், அப்ளிகேஷன் கிரிட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் ஆல்டர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேசஸ் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒர்க் ஸ்பேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப் ஒர்க் ஸ்பேசஸ் இருந்துச்சு இல்லையா. ஸோ டெஸ்க்டாப் ஒர்க் ஸ்பேசஸை வந்துட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கெஸ்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கெஸ்டர்ஸ் வந்து நம்ம லேட்டர் நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம்.
கெஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்விரான்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னோடய த்ரீ ஃபிங்கர், ஸோ த்ரீ ஃபிங்கர் வச்சு நான் கீழிருந்து மேலே ஸ்வைப் பண்ணனே அப்படின்னம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய பார் வந்து மேலே வர மாதிரி இருக்குது, சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் மெனு இருக்கு இல்லையா, ஸோ அப்ளிகேஷன்ஸ் மெனு நான் இப்போ போகணுன்னா என்னுடைய த்ரீ ஃபிங்கர் வச்சு நான் இப்போ மேலே நான் வந்து ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி சேம் த்ரீ ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ த்ரீ ஃபிங்கர் வச்சு நான் திரும்பவும் மேலே ஸ்வைப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆல் அப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ சிமிலராக நான் பேக் வரணும் அப்படின்னா மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணணும். ஸோ கெஸ்டர்ஸ் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ ஸ்வைப் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் விண்டோ போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு த்ரீ ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ த்ரீ ஃபிங்கர்ஸை ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னம்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ த்ரீ ஃபிங்கர் ஸ்வைப் இப்படி மூவ் பண்ணணும், இப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் மினிமைஸ் பண்ணணும்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ நார்மலாக இது நோம் என்விரான்மெண்ட்டில் எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ உங்களுடைய பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட ரவுண்டட் எச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நோமில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகே, ஸோ இன்னொரு நோட்டிசபிள் டிஃபரன்ஸ் என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம குயிக் லான்ச் பேனலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆல் அப்ளிகேஷன்ஸில் காமிக்கல. ஸோ நான் ஆல் அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எங்கடா ஃபைல் மேனேஜர் காணும் ஃபைல் மேனேஜர் காணும்னு ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா தெரிஞ்சு நம்ம குயிக் லான்ச் அப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு ஃபைல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு ஆல் அப்ளிகேஷன்ஸில் காமிக்கல. ஸோ ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இங்கே கீழே இருக்குது. அதே மாதிரி மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, பட் ஆனால் ஆல் அப்ளிகேஷன்ஸில் காமிக்கல. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸில் டிஃபால்ட்டான லிப்ரே ஆஃபீஸ், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நம்ம சிஸ்டத்துக்கு தேவைப்படக்கூடிய பேசிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. அது போக வீடியோஸ், கான்டாக்ட்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெதர் எல்லாமே வந்து டிஃபால்ட் ஜீனோம் அப்ளிகேஷன்ஸ் தான். நம்ம ஜீனோம் பயன்படுத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். ஆஸ் யூஷுவல் ஃபெடோரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃப்ளாட் பேக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்னாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளாட் பேக்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஃபெடோரா வந்துட்டு அவங்களுடைய ரெப்பாசிட்ரியிலேயே ஆல்மோஸ்ட் நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா ஸ்டோர்லேயே வந்து டிஃபால்ட்டாக எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஸ்டோரில் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளாட் பேக்ஸாக இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபெடோரால எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. ஸோ நோம் என்விரான்மெண்ட்னுடைய டிஃபால்ட் எப்போவும் போல தாங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்துட்டு ஹாட்கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணுங்கிற ஹாட்கீஸ் எல்லாமே ஃபெடோரோவில் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஷார்ட்கட்ஸை நம்ம வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெடோரா 34 வித் ஜீனோம் 40 அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ரொம்பவுமே க்ளீனாக இருக்குது. டெஸ்க்டாப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்குது, ஒர்க்கிங் அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கோல்ட் பூட்டுங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷன்ஸும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது போக வந்துட்டு நான் மற்ற அப்ளிகேஷன்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபெடோரா 34 நோம் 40 எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ மாதிரி என்ன வீடியோஸ் வந்துட்டு அப்கமிங் வீக்ஸில் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேங்க. ஸோ எப்போ போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.